சத்குரு. நான் பள்ளிக்கூடம் போன காலகட்டத்தில் ஒரு பகுதியில், அதை நான் கல்வின்னு சொல்ல முடியாது, ஆனால் பள்ளிக்கூடம் போன சமயம் நான் இப்படி சில பள்ளிகளில் இருந்தேன். அந்த பள்ளிகளில் ஒழுக்க நெறிகள் ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. நான் மிஷனரி பள்ளிகளில் இருந்தேன். அங்கே எப்பவுமே எங்களுக்கு இந்த மூன்று மாயாஜாலமான வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க முயற்சி செஞ்சாங்க. இல்லை இல்லை, இல்லவே இல்லை. 30 வினாடிகளில் இன்னொரு முறை இருமினா தான் பிரச்சனை. அது வரல இன்னும். நான் டெஸ்டுகளுக்கு உட்படுத்தப்பட்டு ஒன்றும் இல்லைன்னு வெளியில் வந்திருக்கிறேன். மாயாஜால வார்த்தைகள், நீங்கள் எல்லாருமே நிச்சயம் அந்த மாயாஜால வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன அந்த வார்த்தைகள்? என்னது? சாரி முதல்ல வராது. என்ன சொல்கிறீங்க? முதல்ல சாரி வராது, ப்ளீஸ், அப்புறம் சாரி, அதுக்கப்புறம் தேங்க்யூ. இந்த மாதிரி ட்ரிக்குகளை நீங்கள் கற்றுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அந்த மாயாஜாலம் உங்களுக்குள்ளே நடக்குது, அதனால் இந்த வார்த்தைகள் வெளிப்பட்டுச்சு அப்படின்னா அற்புதம். உங்களுக்குள்ளே எந்த மாயாஜாலமும் நடக்கலை, சும்மா வார்த்தைகள் மட்டும் இருக்குதுன்னா எனக்கு இதுக்கு உரிமை இருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அதுக்கு நீங்கள் யாருன்னு வெளிப்படுத்திக்கிறது மேலானதாக இருக்கும். ப்ளீஸ் நான் இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு எப்படியோ அதை பிடுங்கி எடுத்துக்கிறீங்கன்னா இப்படி நடக்கிறது நான் எப்பவுமே பார்க்குறேன். யாரோ ஒருத்தங்க பின்பக்கத்தில் உதச்சிட்டு அதுக்கப்புறம் சாரி சொல்கிறீங்கன்னா அதில் எந்த அர்த்தமும் இல்லை. எல்லார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதோ அவங்களா உங்களுக்கு கொடுத்த மாதிரி நன்றி சொன்னா இல்லை. இது எல்லாமே எதை குறிக்கணும் அப்படின்னா, எதுக்கும் எனக்கு உரிமை உண்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறது கிடையாது. உண்மையிலேயே இங்கே எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு கிளாஸ் தண்ணி வேணும்னாலும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் உண்மையிலேயே இப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் தண்ணியாக இருந்தாலும் ஒரு கவளம் உணவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக அது உங்களுக்கு கிடைக்குது, உங்களுக்கு இருக்குது. இந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போது அது அற்புதம். நீங்கள் என்ன செஞ்சாலும் யாரோ ஒருத்தங்களுக்கு நீங்கள் பாதிப்பு உருவாக்கலாம். ஏதோ ஒன்று மேலே நீங்கள் கால் வச்சு நடந்துடலாம். தெரிஞ்சோ தெரியாமையோ இப்படி செய்யலாம். அதனால் யாரோ ஒருத்தங்க உங்களை சும்மா இப்படி பார்த்தா கூட சாரி என்னது அப்படின்னு கேட்குறது நீங்கள் அப்படி உணர்ந்தீங்கன்னா அப்புறம் தேங்க்யூ. உங்கள் பாதையில் உங்களுக்கு வந்திருக்கிற எல்லாத்துக்குமே உண்மையாகவே உங்களுக்கு ஒரு நன்றியுணர்வு இருந்துச்சுன்னா இது இந்த வார்த்தை மூலமாக வெளிப்படலாம், அல்லது வேறு ஏதோ மூலமாக வெளிப்படலாம். எது உங்களுக்குள்ள மாயாஜாலமாக இருந்திருக்கணுமோ அது உங்கள் நடத்தையில் மட்டும்தான் நடக்குது. அதுதான் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுகிற சமுதாயங்களுடைய பரிதாபமான நிலை. அவங்க எல்லா சரியான விஷயங்களையும் செய்வாங்க, ஆனால் எதுவும் அவங்களுக்குள்ள சரியாக நடக்காது. அதனால் நடத்த அப்படின்றது ஒருவருடைய தன்மையை அவங்க இருக்கிற விதத்தை நிர்ணயிக்கிறதில்ல, ஒருவருடைய வளர்ச்சியை ஒருவருடைய நிலை மாற்றத்தை இது நிர்ணயிக்கிறதில்ல. ஆன்மீக நோக்கத்தில் பரிணமிக்கிறது அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, கான்கிரீட் மாதிரி இறுகி இருக்கிற ஒரு மனிதராக இருக்கிறதுல இருந்து நீங்கள் இன்னும் இலகுவான மனிதராக மாறி எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே இணைச்சிக்கிறது.
எல்லாத்தையும் உங்களுக்குள்ள இணைச்சுக்கிறதுனால நீங்க பல செயல்கள் செய்யலாம். எல்லாமே உங்க இணைச்சுக்கிற தன்மையினால நடக்குதுன்னா உங்களுடைய மென்மையான தன்மை, உங்களோட அன்பான இயல்பு, உங்களோட இணைச்சுக்கிற தன்மையினால வருது அப்படின்னா அது ரொம்ப அற்புதமானது. இதை நீங்க கத்துக்கிட்ட ஒரு ஃபார்முலாவா மட்டும் இருந்துச்சுன்னா, இதெல்லாம் செஞ்சா உங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்லை. உண்மையிலேயே அப்படித்தான் இதை எங்களுக்கு பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்தாங்க. இந்த மூன்று மாயாஜால வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துங்க, எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும். அப்போ போய் யாரோ ஒருத்தங்க கிட்ட ப்ளீஸ்னு சொல்லி கேட்கறது, அப்போ ஏதோ ஒன்று கிடைச்ச உடனேயே அதுக்கப்புறம் திரும்புறதுக்கு அப்புறமா வேற ஏதோ சொல்லிக்கிறது, இதெல்லாம் என்னை சுற்றி நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதனால உங்களுடைய நடத்தை நீங்க யாருங்கிறத நிர்ணயிக்கிறது இல்லை, மக்களால் அவங்களுடைய நடத்திய பழக்கத்து மூலமா வளர்த்துக்க முடியும். ஆனால் அவங்க யாரை இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தன்னிலை மாற்றம் அவசியம். தன்னிலை மாற்றம்னா அடிப்படையா உங்க எல்லை பத்தி உங்களுக்கு இருந்த உணர்வு, இது நான் அப்படின்ற இந்த உணர்வு விரிவடைஞ்சிருக்குது. மாற்றம் இவ்வளோதான். மாற்றம்னா சமுதாய நடத்தையில மாற்றம் இல்லை, மாற்றம்னா எது நான் அப்படின்றது இங்க மட்டும்தான் முதல்ல இருந்துச்சு, ஆனா இப்போ நான் அப்படின்றது இன்னும் பெருசா விரிஞ்சிருக்குது, அவ்வளோதான். அந்த நிலையில் இருந்தபடி நீங்க எந்த விதமா நடந்துகிட்டாலும் எனக்கு பரவாயில்லதான், ஆனா எல்லாத்தையும் உங்களுக்குள்ள ஒரு பாகமா இணைச்சிருக்கணும். ஏன்னா இணைச்சிருக்கிற தன்மை அப்படின்றது காப்புறுதியை விட மேலானது. ஏதோ ஒண்ணு உங்களுடைய ஒரு பாகமா நீங்க பாத்தீங்கன்னா தேங்க்யூ, ப்ளீஸ், சாரி இந்த மாதிரி விஷயங்கள்ல என்னதான் இருக்கும் அப்போ, அது ஒரு பொருட்டாவே இருக்காது. ஏன்னா அவரை நீங்க உங்களை மாதிரியே பாக்குறப்போ நான் எல்லாத்தையும் என்ன எப்படி நடத்திக்கிறேனோ அப்படிதான் நடத்துறேன். ரொம்ப கடினமா நடத்துறேன், என்ன நானே ரொம்ப மென்மையா இப்படி நடத்தியிருந்தா உங்களையும் நான் அப்படியே நடத்தியிருப்பேன். என்ன நானே கடினமா நடத்திக்கிறதுனால உங்களையும் கடினமா நான் நடத்துறேன். இது பரவாயில்லையா? இல்ல உங்ககிட்ட மென்மையா நடந்துக்கணும்னு விரும்புறீங்களா? ப்ளீஸ் அப்படின்னு கேட்கணுமா? ஆரம்ப நிலை வகுப்புல நான் இப்படி சொல்றேன், எப்பயுமே ப்ளீஸ் கண்ணை முடுங்க அப்படின்னு கேட்பேன். ஆமா, நான் அப்படிதான் சொல்றேன். ஏன்னா கண்ணை மூடுறதுக்கு சிரமப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால ப்ளீஸ் கண்ணை மூடுங்கன்னு சொல்வேன். சமீமாவுக்கு வந்து அங்கேயும் ப்ளீஸ்னு நான் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்த்தா நான் சும்மா வாய் மூடி உட்காருங்க அப்படின்னு சொல்வேன். அதுக்குள்ள இதனுடைய மகத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஒரு நாள் சங்கரன் பிள்ளை வீட்டுக்கு வந்தார். அவருடைய மனைவி அவங்களுடைய 12 வயசு பையன் பத்தி குற்றம் சொன்னாங்க. பையன் நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறான், இவனுக்கு இப்பவே நீங்க ஏதோ ஒன்னு கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சங்கரன் பிள்ளை பையனை தேட ஆரம்பிச்சாரு. பையன் தோட்டத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். பையனோட காதை பிடிச்சு சங்கரன் பிள்ளை கேட்டாரு, ஆனா முட்டாளே, நீ என்னை விட சாமர்த்தியசாலின்னு நினைக்கிறியா? உங்க அம்மா பேச்ச கேட்க மாட்டியா அப்படின்னாரு. அதனால உங்க நடத்தை, நீங்க ஒரு சமுதாயத்துல இருக்க விரும்பினா உங்க நடத்தைய நீங்க முறைப்படுத்திக்கணும். ஏன்னா இது உங்களை பத்தினது மட்டும் இல்லை, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பத்தியது. ஆனா நம்ம என்ன பார்க்கறோம்னா, நல்ல நடத்தை அப்படின்னு நாம எதிர்பார்க்கறது குறிப்பிட்ட வார்த்தைகள் சொல்றதோ, சில விஷயங்களை செய்யறதோ, சில விஷயங்கள் செய்யாம இருக்கிறதோ இல்லை. நம்ம என்ன பார்க்கறோம்னா, நீங்க இந்த அறைக்குள்ள நடந்து வந்தா இங்க 50 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னா, நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும், நீங்க எடுக்கிற ஒவ்வொரு மூச்சிலையும் உங்களோட கவனம் இந்த 50 பேர் மேலேயும் இருக்குதா இல்லை உங்க மேல மட்டும்தான் இருக்குதா, அவ்வளோதான் விஷயம். கவனம் இங்க இருக்கிற 50 பேர் மேலே இருந்துச்சுன்னா அப்ப நீங்க ஒரு விதமா நடந்துக்குவீங்க. உங்களுக்கு உங்களை பத்தி மட்டும்தான் அக்கறை அப்படின்னா நீங்க வேற விதமா நடந்துக்குவீங்க. இவ்வளோதான் நீங்க சரி செய்யணும்.